கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ரோலியா ஏசியன் கேமில் குவார்ட்டர் ஃபைனல் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் செமி அண்ட் ஃபைனல் இருக்கு. ஸோ யார் கூட மோத போகிறாங்க, என்ன ஏது, எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் இது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள பழம். ஸோ ஏசியன் கேம்ஸ் செமையாக போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், ப்ரோ என்ன ப்ரோ ஏசியன் கேம்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இந்தியா ஆடுறான்னு சொல்கிறீங்க, ஏமாத்துறீங்களா, இப்படி ஒரு மேட்சே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக ஏசியன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லா விதமான ஸ்போர்ட்டும் இருக்கு, அதில் கிரிக்கெட்டும் ஒரு பார்ட் அப்படிங்கறத வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஆனா இதுல டைரக்டா குவார்டர் ஃபைனல்ல ஆடக்கூடிய அணிகள் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மாதிரியான நம்மளுடைய கண்டிஷன்ல இருக்கிற இந்த பிக் டீம்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா குவார்டர் ஃபைனல் போய் ஆடுவாங்க. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பிக் டோர்னமெண்ட் எல்லாம் ஆடி இருக்காங்க, வேர்ல்ட் கப்புக்கும் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அந்த ஒரு விஷயம் அப்படின்னு நடக்குது. ஸோ நேபாள பொறுத்த வரைக்கும் அடிமட்டத்திலிருந்து வந்தாங்க, இப்போ இந்தியா கூட குவார்டர் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி ஆடி முடிச்சிருக்காங்க. அதுல நேபாள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, இந்தியன் டீம் ஒரு அபார வெற்றி பெற்றிருக்காங்க, லாஸ்ட் வரைக்கும் போராடி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். நேபாள பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே ஹிஸ்டரியெல்லாம் கிரியேட் பண்ணாங்க, T20 அதிக ரன் அடிச்ச டீம் அப்படிங்கிற மாதிரி 317 அப்படிங்கிற மாதிரி அடிச்சாங்க. கம்மி பால்ல அரை சதம், கம்மி பால்ல சதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெக்கார்டு வச்சுட்டு இருந்தாலும் இந்தியா கூட தோல்வி, அதுவும் மோசமான தோல்வின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ பயம் காட்டிட்டாங்க. 9 வரைக்கும் எல்லாருமே பேட்டிங் ஆடி 177 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 202 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஜெய்ஸ்வால் கலக்கிட்டாருங்க, 49 பால 100 அண்ட் ருத்ராஜ் 25 அடிச்சாரு. அண்ட் சிவம் தூபேவும் அண்ட் ரிங்கு சிங்கும் அவங்களுடைய பங்குக்கு பார்த்தோம் அப்படின்னா புஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக 202 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேபாள் ஆரம்பத்தில் செம்மையாக ஆனாங்க, 3 24 ரன் பயம் காட்டிட்டாங்கன்னு சொல்லணும். அண்ட் ருத்ராஜ் கைக்குவாட செம்மையான ஒரு கேப்டன்சி, அதில் மாற்றமே கிடையாது. அருமையான ஒரு பவுலிங் ரொட்டேஷன், அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஸோ ஆவேஸ் கான், அது மட்டும் இல்லாமல் ரவி கிருஷ்ணா, இவங்க ரெண்டு பேரை எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு, லைக் சிஎஸ்கேல பண்ணுற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டு பையன் சாய் கிஷோர் செம்மையாக போட்டார், அதில் மாற்றமே கிடையாது, அவரையும் வந்துட்டு பயங்கரமாக ரொட்டேட் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஜ்தீப் சிங், ஒரு ஸ்டார் பவுலரை எங்கே யூஸ் பண்ணோம், முன்னாடி 2 கொடுத்துட்டு ஃபைனல் 2 வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான பிளான்லாம் எக்ஸலண்டாக தோனி என்ன பண்ணுறாரோ அதே மாதிரியான மைண்ட் செட்டில் பண்ணிட்டு இருந்தார். அவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் சிவம் தூபேக்கு ஓவர் கொடுத்ததான், அவருக்கு 2 சம்திங் இன்னும் கொடுத்தாரு, பயங்கர எக்ஸ்பென்சிவாக போயிட்டாருன்னு சொன்னோம். அவரை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே வந்துட்டு ஃபுல் டைம் வந்துட்டு ஆல்ரவுண்டராக நம்ம பார்க்கறத விட பேட்ஸ்மேனாகவே வச்சுக்கலாம் இனிமேல் அப்படித்தான் தோணுது. ஸோ அந்தளவுக்கு பேட்டிங் ஜம்முன் ஆடுறாரு, பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்புறாரு. ஸோ ஃபுல் டைம் பேட்ஸ்மேனாகவே மாறிட்டார்னா இன்னும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ எனிவே இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நேபாள் பயம் காட்டினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க 11 பேருமே பேட்டிங் ஆடுறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் கிளியர் மைண்ட் செட் தான், இந்த மாதிரி ஸ்டோக் வச்செல்லாம் ஆடுறது கிடையாது, போங்க வீசுங்க மாட்டினா வந்துட்டு உண்டு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது வரைக்கும் நல்லாவே அவங்க விளையாண்டு வந்திருந்தாலும் இந்தியன் டீம் எடுத்து பார்க்கும்போது ஐபிஎல்லோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை தாண்டி இன்டர்நேஷனல் கேம் ஆடி இருக்காங்க, ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் எல்லாருமே வந்துட்டு சூப்பரான பிளேயர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவங்கனால அந்த பேட்டிங் அப்படிங்கிறது சமயம் ஆட முடியல, பவுலிங் நல்லாவே இருந்துச்சுன்னு சொன்னோம். 202 டார்கெட், அது மட்டும் இல்லாமல் 20 ரனுக்கு மேலே வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் செமி ஃபைனலில் யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பங்காளிகள் தான் வருவாங்க போல, பாகிஸ்தான் வந்துட்டு அடுத்த குவார்டர் ஃபைனல் ஆடுறாங்க. ஸோ நாளைக்கு ஸ்ரீலங்காவும் ஆடுறாங்க, அதை தொடர்ந்து பங்களாதேஷும் ஆடுறாங்க, ஆப்கானிஸ்தானும் ஆடுறாங்க. ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாருமே தாண்டி யார் அந்த ரெண்டு பேர் வந்துட்டு செமியில் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஃபைனலுக்கு போகிறக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். வெல், இன்னொரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும், என்னன்னா பாகிஸ்தான் ஆடுறாங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்களே வேர்ல்ட் கப் வந்துட்டாங்களேன்னு கேட்டால், அவங்களுக்கும் சின்ன டீம் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது வந்துட்டு பாகிஸ்தான் லீக்லலாம் ஆடுறாங்களா, அந்த மாதிரி டீமை தான் அனுப்பி வச்சிருக்காங்க. சேம் ஆப்கானிஸ்தானும் அப்படி தான், பங்களாதேஷும் அப்படி தான், ஸ்ரீலங்காவும் அப்படி தான், சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. நம்மளுடைய யங் டீம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ வின் பண்ணுறக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எந்த மாதிரி செயல்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.